வணக்கம் நண்பர்களே, நான் வாஸ்து, இன்ஜினியர் கிருஷ்ணராஜன். வடகிழக்கு வெட்டுப்படும் பொழுது என்ன பலன்கள் நிகழும்? ஆமாங்க, இது வந்து பாகம் இரண்டு. நம்ம ஏற்கனவே வடகிழக்கு வெட்டு என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு எளிதாக புரியும். நண்பர்களே, இப்போ நீங்கள் ஒரு வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 25 அடி அகலத்தில் 50-60 அடி நீளத்தில் உள்ள இடத்துல கட்டக்கூடிய கட்டிடம், கட்டப்பட்ட கட்டிடம். இந்த வீட்டில் கார் பார்க்கிங்காக வடகிழக்கு வெட்டுப்பட்ட அமைப்பில் உருவாக்கியிருக்கிறாங்க. இது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்படி கட்டும் பொழுது இந்த வீட்டில் என்னென்னலாம் பலன் நிகழும், என்னென்ன விளைவுகள்லாம் நிகழ்ந்திருக்கும்? ஓகே, நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் வடகிழக்கு வெட்டுக்கு அதுலேயும் ஒரு வீடியோ காமிச்சிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இந்த வெட்டுப்பட்ட அமைப்பு இது வேறு மாதிரி இருக்கும். சரிங்க, இப்போ இந்த மாதிரி வெட்டுப்படும் பொழுது என்ன நெகட்டிவான விஷயங்கள் என்ன நிகழும், வீட்டுடைய உள்ளமைப்புகளில் என்னென்னலாம் மாறுதல் வரும்? சரி, அதை தெரிஞ்சுக்குவோம். முதல்ல இப்போ இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வடகிழக்கு வெட்டுப்பட்ட அமைப்பில் போர்டிகோ போட்டுட்டு இது வந்து முழுக்க முழுக்க கார் பார்க்கிங்க்கு தான் போட்டிருக்காங்க. ஸோ மெயின் டோர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 16 அடி உள்ளே நகர்த்தி வச்சுருப்பாங்க, பக்கத்துலேயும் ஜன்னல் வச்சுருக்காங்க. சரி, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே மெயின் டோர் வைக்கும்போது, பக்கத்தில் ஜன்னல் வைக்கும்போதும் பொருளாதாரம் அப்படின்ற விஷயத்தை இந்த மாதிரியான கட்டமைப்புகள் கொடுப்பதில்லை. கிழக்கும் வடக்கும் இது மூடப்பட்ட அமைப்பாகவே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். சரிங்க, அடுத்த நிகழ்வு, அடுத்த தவறு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடிப்படியே மலையில் நனையாத மாதிரியான அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. மாடிப்படிக்கும் வீட்டுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா வடமேற்கு ஒரு வளர்ந்த அமைப்பில் அங்கே ஒரு ரூம் போட்டிருக்காங்க. அந்த ரூமுக்கு வெளியிலேருந்து போகிற மாதிரியான ஒரு நுழைவாயில் இருக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியுது. சரிங்க, அது மட்டும் இல்லை, அந்த வடமேற்கு ரூமில் இருந்து மாடிப்படிக்கு கீழே உள்ள ஒரு அந்த ரூமுக்கு வர்ற மாதிரியான டோர் வச்சுருக்காங்க. அந்த மாடிப்படிக்கு கீழே உள்ள ரூமில் பார்த்திங்கன்னா கழிவறைகள், பாத்ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு ஆக்சஸ் வந்து பெட்ரூம்லேருந்து வர மாதிரியான அமைப்புகளை வச்சுருக்காங்க. இது வந்து அட்டாச் டாய்லெட் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்டது. சரிங்க, அடுத்த தவறு என்ன நிகழும் அப்படின்னா இங்கே செப்டி டேங்க். செப்டி டேங்க் வந்து யூஸ்வலாக வீட்டுக்கு வெளியில் போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட்டும்பொழுது எங்கே வந்துடணும், ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே வந்துடும். சரிங்க, பொதுவாக என்னுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் கடன் ஏன் ஏற்படுது அப்படின்னா அங்கே வருவாய் குறையும். வருவாய் குறையும் பொழுது தான் கடன் ஏற்படும். அப்போது இந்த மாதிரியான வீடுகளில் வருவாய் குறைவு ஏற்படும், கூடுதலாக கடன் சுமையும் ஏற்படும். இந்த இரண்டும் ஒரு சேர நடக்கும். அப்போது வடமேற்கு செப்டி டேங்க் வீட்டுக்குள்ளே வந்தால் அதற்குரிய பலன் என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லோருக்குமே தெரிஞ்சது தான், தீர்க்க முடியாத கடன், நீண்டகால கடன், லோன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த கடன் அது ஏற்படுத்துது அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து வருவாயும் அது பற்றாக்குறையை கொடுக்கும். நண்பர்களே, வடகிழக்கு வெட்டு என்பதை காட்டிலும் இதற்கு பின்னாடி இன்னும் இது மாதிரியான பல நெகட்டிவான விஷயங்கள் நிகழக்கூடும். நண்பர்களே, இந்த வீடு வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் வந்து இங்கே பதிவிட்டிருக்கேன். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் நம்முடைய முழுக்க முழுக்க நம்முடைய அனுபவங்கள். நம்முடைய கருத்து பிடித்திருந்தால் நம்முடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதேமாதிரி என்னுடைய சேனலுக்கு புது நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை சுற்றி உள்ள நண்பர்களுக்கு இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். இனி வருங்காலில் கட்டக்கூடிய கட்டிடங்களை இந்த மாதிரி குறைவான இடத்துல இடத்த வாங்கிட்டு இந்த மாதிரி வெட்டுப்பட்ட அமைப்பில் கட்டுவதை முழுவதும் தவிர்ப்பதற்காக உங்களை சுற்றியுள்ள நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவும் கூட நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பேருதவி என்று நான் சொல்லுவேன். நான் மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி.